ஸ்வாய நமஹ. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம். நான் ஜோதிடர் எஸ்கே வாணி சுந்தரராஜன். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் சனி கிரக சேர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒருவருடைய ஜனனகால ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கிறது தான் நம்ம கிரக சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரே ராசி கட்டத்தில் 9 டிகிரிக்குள்ள சூரியனும் சனியும் இணைவு பெற்றிருக்கணும். இந்த இணைவு தான் நம்ம சூரியன் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிரக சேர்க்கையில் சூரியன் சனி சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லாமல் சூரியனும் சனியும் சம சப்தமாக பார்த்துக்கிறது, அதாவது சூரியன் இருக்கின்ற இடத்துல இருந்து சனி 7ஆம் இடத்துல இருக்கிறது. சூரியன்ல இருந்து சனி 7ஆம் இடத்துல இருக்கக்குள்ள வக்ரகதியும் அடைவார். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இணைவு தான். ஆனால் ஒரே ராசி கட்டத்தில் 2 கிரகங்களும் இருந்து கொடுக்கின்ற பலனை விட இது சற்று குறைவாக இருக்கும் பார்வை பலன் அப்படின்றது. சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா 3 மற்றும் 10ஆம் பார்வைகள் அப்படின்றதும் இருக்கு. அப்போ சனி இருக்கிற இடத்துல இருந்து இந்த சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதும் 10ஆம் இடத்துல இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான இணைவு தான். இந்த 2 எதிரெதிரான கிரகங்களும் ஒரே ராசி கட்டத்தில் இருக்கக்குள்ள ஸோ நிறைய பலன்களில் பார்த்தீங்கன்னா ஒரு முரண்பாடு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தந்தை காரகன், நவ கிரகங்களில் முதல் கிரகம் அப்படின்றவர் தான் சூரியன். சூரியன் தான் ஒளி. கிரகங்களுக்கு எல்லாமே தலைவர் அவர் தான். உலகத்துக்கே உயிர் கொடுக்கக்கூடியவரும் சூரியன் தான். சனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சனி பார்த்தீங்கன்னா முழுமையான இருள் கிரகம். ஒரு முழுமையான ஒளி கிரகத்துடன் இந்த இருள் கிரகம் சேரக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில பாவத்தன்மைகள், சில பாவ பலன்கள் அப்படின்றது தான் இருக்கும். இந்த 2 கிரகங்களுடைய இணைவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷத்தையும் ஏற்படுத்தும். ஏன்னா நவகிரகங்களில் சூரியனுக்கு தந்தை காரகன் அப்படின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. சூரியன் பார்த்தீங்கன்னா கௌரவம், புகழ், அரசியல், அரசாங்கம், மேல் அதிகாரிகள், உயர் பதவியில் இருக்கிறவங்க, தலைமை பதவியில் இருக்கிறவங்க, தலைமை பொறுப்புகளில் இருக்கிறவங்க, இது எல்லாத்துக்குமே காரகத்துவம் வகிக்கிறது பார்த்தீங்கன்னா சூரியன். சனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முழு இருள் கிரகம். சனி பகவான் மகனை குறிக்கக்கூடியவர், சித்தப்பா பெரியப்பா, பங்காளி வகை உறவுகள், அடிமை, கடின உழைப்பு, ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய விஷயம், துப்புரவு தொழிலாளர்கள், கீழ்நிலை பணியாளர்கள், இது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்றது சனி பகவான் தான். சூரியன் உயிரணுவை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கிரகம். சனி பார்த்தீங்கன்னா அந்த உயிரணுவை தடை செய்யக்கூடிய ஒரு கிரகம். சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தண்டுவடம், தலை, அடிவயிறு, அஜீரண கோளாறு, வலது கண், ஸோ பார்வை குறைபாடு, இதெல்லாமே வந்து சூரியனை ஏற்படுத்துவார். சனியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாதத்தை ஏற்படுத்தக்கூடியது, இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் வலி ஏற்படுவது, கால் வலி, பாத வலி ஏற்படுவது, கழிவுகள் செல்லக்கூடிய உறுப்புகளில் பிரச்சனை ஏற்படுத்துவது, ஸோ இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா சனி பகவான் ஏற்படுத்துவார். ஆனால் சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா அரசியல், சனியை எடுத்துக்கிட்டோம்னா சமூக மக்கள். ஸோ மக்கள் இருந்தால் தான் ஓட்டு போட்டு ஒருத்தரை அரசியல்வாதியாக ஆக்க முடியும். இப்போ நம்ம அரசியலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சனியும் சூரியனும் மிக மிக முக்கியம். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் தான் இந்த அரசியல்வாதிகள் அப்படின்றது. அரசியல்வாதியாக ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா ஸோ அவருக்கு சனியும் பலமாக இருக்க வேண்டும், அதிகாரத்தை வழங்கக்கூடிய இந்த சூரியனும் பலம் வாய்ந்து இருக்கக்குள்ளதான் ஸோ அந்த மனிதர் ஒரு மிகப்பெரிய அரசியல்வாதியாக இருக்க முடியும். இந்த அரசியல்வாதியாகவும் ஒரு மிகப்பெரிய தொழிலதிபராகவும் எப்படி இருப்பாங்க அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மேஷ ராசி எடுத்துக்கலாம். மேஷ ராசியில் சனியும் சூரியனும் இணைவு பெற்றிருக்காங்க. ஸோ இவருடைய லக்னம் கடக லக்னமாக வச்சுக்கலாம். ஜாதகருடைய லக்னம் கடக லக்னமாக இருந்து மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று, அதே மேஷத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அந்த இடத்துல நீச்சம் பெற்று, ஏன்னா கடக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7-8க்குரியவர் தான் சனி பகவான். 10ஆம் இடத்துல போயிட்டு அந்த இடத்துல நீச்சபங்க ராஜயோகம் அப்படின்ற ஒரு அமைப்பை பெறுவார். அதாவது சூரியனோட சனி அஸ்தங்கமாகி இப்போ தனுசு வீட்டில் குரு பகவான் இருக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். ஸோ 6ஆம் இடத்திலிருந்து தனுசு வீட்டிலிருந்து இந்த மேஷ ராசியை குரு பகவான் முழு வலிமையோட சூரியனையும் சனியும் பார்க்கக்குள்ள ஸோ இந்த நபர் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாகவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தொழிலதிபராகவும் இருப்பாங்க. அப்போ தொழிலதிபராக இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா இவரோட நிறுவனத்தில் ஒரு 500,000 தொழிலாளர்களை வச்சு தொழில் பண்ணக்கூடிய ஒரு விஷயமும் இருக்கும். மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதியாகவும் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
செவ்வாயுடைய சப்போர்ட்டும் இந்த இடத்துல வந்து தேவைப்படும். அதே மாதிரி சந்திரனும் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் மிகப்பெரிய இந்த ஜாதகர் அப்படின்ற ஒரு நம்ம லட்சத்தில் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த அமைப்பை பெறக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது வந்திருக்கிறது. ஸோ இதில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது பார்த்தோம்னா சூரியன் சனி சேர்க்கை அப்படின்றது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அதாவது தந்தைக்கும் மகனுக்கும் பிளவை உருவாக்குவது. தந்தை மகன் பிரிவினை தான். ஒரு ஜாதக கட்டத்தில் ஒரு குழந்தை வந்து சூரியன் சனி இணைவோட சுபத்தன்மையற்று பறக்குது. இந்த பாயிண்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சுபருடைய பார்வையும் எந்த சுபருடைய தொடர்பும் இல்லாமல் இந்த இணைவு அப்படின்றது இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை கொடுத்துவிடும். ஸோ தந்தை மகனுக்கு பிரிவினை ஏற்படுத்துவது, மேலதிகாரிகளால் பிரச்சனை ஏற்படுவது. ஸோ இந்த நபர் வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறாரு அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா உயர் அதிகாரிகளால் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரே நிறுவனத்தில் நீடித்து வேலை செய்ய முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே அவருக்கும் அவருடைய மேனேஜருக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஒரு சண்டை சச்சரவுகள் நடக்கக்கூடிய விஷயம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் தந்தை மகன் உறவு அப்படின்றது அந்தளவுக்கு சுமூகமாக இருக்காது. தந்தை இருப்பார், பட் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் அந்த இடத்துல இருப்பார். ஸோ வீட்டில் குடிச்சிட்டு வர்றது, அடிக்கிறது, தன்னுடைய சம்பளத்தை கொடுக்காத விஷயம், இல்லை வேலைக்கே போகாத ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். வீட்டில் மனைவி காசு வச்சுருந்தா அதை எடுத்துகிட்டு போய் குடிக்கிறது. ஸோ இந்த அமைப்புகளில் ஒரு மகனுக்கு தந்தை அப்படின்ற ஒரு பிரயோஜனப்படாத ஒரு நிலையில் இருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா பங்காளி வகையிலையும் பிரச்சனை ஏற்படுத்துவதும் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் சனி இணைவு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரசாங்க விஷயத்தில் கண்டிப்பாக கவனமாக இருக்கணும். நீங்கள் சூரியன் சனி இணைவு இருந்துட்டால் அரசாங்கம் சம்மந்தமாக வீட்டில் எந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையற்ற எந்த ஒரு விஷயங்கள்லையுமே நீங்களாக போய் இன்வால்வ் ஆகிக்கக்கூடாது. சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயங்கள்லையும் ஈடுபடாமல் இருக்கிறது. இப்போ வீட்டு பத்திரம் வச்சுருக்கீங்கன்னா அதை கரெக்டாக டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். வெளியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். அதனால் அரசாங்கத்தின் ஒரு அனுகூலம் அப்படின்றதும் இந்த மாதிரியான நபர்களுக்கு கிடைக்காது. ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ சூரியன் சனி இணைவு பெற்று இருந்தால் எல்லாருக்கும் இப்படி தானா அப்படின்னா, ஸோ எல்லாருக்கும் இல்லை, முன்னாடியே சொல்லியிருக்கேன். சுவருடைய பார்வை இருக்குது, அதுவும் இல்லாமல் சூரியன் பலமாக இருக்கா சனி உங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கா அந்த விஷயத்தையும் பார்க்கணும். ஏன்னா மகர கும்ப வீடுகளில் சனி ஆட்சி என்ற நிலைமையை பெறுவார், துலாம் ராசியில் சனி உச்ச வலிமையை பெறுவார். சூரிய பகவானை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்ம ராசியில் ஆட்சி என்ற அமைப்பும் மேஷத்தில் உச்சம் என்ற சிம்ம வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சனிக்கு பகை வீடாக வந்துடும். மகர கும்ப வீடு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு பகை வீடாக வந்துடும். அப்போது இந்த இடத்துல யாருக்கு வலு அதிகம் அப்படின்றத முடிவு பண்ணாதான், ஸோ தந்தை வலிமையாக இருக்கிறாரா மகன் வலிமையாக இருக்கிறாரா அப்படின்றத அந்த ஜாதக ரீதியாக கண்டுபிடிக்க முடியும். சூரியன் சனி ஒரு ஜாதகத்தில் இணைவு பெற்று இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை பகலில் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சூரியன் தான் தந்தைக்காரனாக இருப்பார். ஒருவேளை அந்த குழந்தை வந்து இரவில் பிறந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல சனி பகவான் தான் பலம் பெறுவார், தந்தைக்காரகராக அந்த இடத்துல சனி பகவான் தான் இருப்பார். ஆயுள் பாதிப்பு அப்படின்றதும் தந்தைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தந்தையாக நீங்கள் இருக்கின்ற பட்சத்தில் உங்களுடைய பிள்ளையிடம் 5 வயது வரைக்கும் மகனாக, 10 வயது வரைக்கும் நண்பனாக, அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டி மாதிரி தான் நீங்கள் இருக்கணும். ஸோ தந்தை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை நீங்கள் கையில் எடுத்து செயல்படக்குள்ள ஸோ அந்த இடத்துல தந்தை மகனுக்கான உறவு அப்படின்றது முற்றிலும் பிரிந்து விடுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கவனமாக இருக்கிறது அப்படின்றது சிறப்பாக இருக்கும். கண்ட சனியும் கதிரோனும் கதித்த 9வனாதிபனும் அண்டி ஒரு வீட்டினில் இருக்க ஐயர்க்கு அரிட்டம் அவரை பொன்மண்டி நோக்க 5ஆதி மனையோன் உச்சமாய் இருக்க மிண்டாய் சில நாள் இருந்தரிட்டம் மேவும் இடம்போல் விழியாலே. சனி சூரியன் 9க்குரிய கிரகம் இந்த மூன்றும் இணைந்து ஒரே வீட்டில் இருந்தால் தந்தையோட உயிருக்கு ஆபத்து அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த 3 கிரகத்தையும் குரு பகவான் பார்வையிட, ஏன்னா குரு பார்த்தீங்கன்னா பூரண சுபர், குரு பார்வையிட. ஸோ 5 உங்களுடைய லக்னத்துக்கு 5க்குடைய கிரகம் உச்சமாக இருந்தால் தந்தையோட உயிருக்கு சில நாள் ஆபத்து அப்படின்றது தள்ளி போகும்.